சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி வாங்க நம்ம ஒரு டேஸ்டியான சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணலான்ட்டு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தொளியை ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். காரத்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, நான் தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணலை, மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை மட்டும் லைட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கிறேன். எவ்வளோ பூண்டு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு இஞ்சியும் வாஷ் பண்ணி தொளியெல்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருந்த இஞ்சி, பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா பொருட்கள் பார்த்துடலாம். 10 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக பட்டை ஒரு 20-25 கிராம்பு எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை வறுத்துக்கிட போகிறோம். சிம்லையே வச்சுட்டு நம்ம இந்த மசாலாவை வறுத்துக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, சிம்லையே வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே பிரியாணியில் நல்லாயிருக்கும். வறுக்கும்போது ரொம்ப நல்ல வாசம் வருது. இப்போ நமக்கு இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பவுடராக திரிச்சுக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக திரிக்க வேண்டாம், இந்த மாதிரி கொரகொரப்பாக திரித்து எடுத்துக்கோங்க. இதுதான் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு ரைஸ்க்கு. இந்த ஆலாக்கில் 1.5 ஆலாக்கு நான் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக ஜீரக சம்பா அரிசி கூட எடுத்துக்கலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு 1 kg சிக்கன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டு, நம்ம ஃப்ரெஷ்ஷாக வறுத்து திரித்த மசாலா பவுடர், 1/2 கப் கெட்டியான ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன், எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். நமக்கு புதினா இலையோட அளவு அதிகமாக இருக்கணும், மல்லி இலை அதில் பாதி எடுத்துக்கோங்க. 1 tablespoon பிரியாணி மசாலா, 2 teaspoon மிளகாய்த்தூள், 1/2 tablespoon தனியாத்தூள். பிரியாணி இலை, 1 பிரியாணி இலை எடுத்துருக்கிறேன். 2 teaspoon சோம்பு, கொஞ்சமாக பட்டை, 4-5 துண்டு பட்டை, 6-7 கிராம்பு. இது எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த ஆல் ஸ்பைசஸ் லீஃபு, நான் இது 1/1 எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப ஃப்ளேவர் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது இல்லாதவங்க நீங்கள் பிரியாணி இலை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. இது பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிருச்சு. 1/2 tablespoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். நம்ம இப்போ கீ இதில் சேர்க்க போகிறதில்ல, நம்ம லாஸ்ட்டாக தான் கீ சேர்த்துக்கிட போகிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ மசாலா நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா இலையில் கொஞ்சமாக நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் ஃபஸ்ட்டே புதினா சேர்க்கும் போது பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக்கு, பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். மிதமான சூட்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா பச்சை வாடெல்லாம் போகட்டும், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வெங்காயம் பேஸ்ட்டெல்லாம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு இது நல்லா வதங்கிடுச்சு, பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கலர் வந்து நமக்கு ரொம்ப ப்ரௌன் கலர்லலாம் மாற வேண்டாம், கண்ணாடி பதம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பதத்துக்கு வந்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் மாறினதும் நம்ம இப்போது திரித்து வச்சுருந்த ஃப்ரெஷ்ஷான மசாலா பவுடர் அதையும் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே இந்த மசாலா வந்து வறுத்து தான் திரிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சேர்த்த உடனே நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 கப் அளவுக்கு தயிரை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதில் முக்கியமாக தக்காளி பழம்லாம் சேர்க்க போகிறதில்ல. நம்ம மற்ற பிரியாணி எல்லாம் பண்ணும்போது தக்காளி பழம் லெமன் எல்லாம் சேர்த்துப்போம் இல்லையா, ஆனால் இந்த பிரியாணிக்கு நம்ம இது ரெண்டும் சேர்த்துக்க போகிறதில்ல. தயிர் மட்டும் கொஞ்சம் புளிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள், அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி எடுத்திருந்த சிக்கன் அதையும் சேர்த்துடலாம். 1 kg சிக்கன், 1 kg அரிசி, இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு பிரியாணி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருந்த அந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிதமான சூட்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது பிராய்லர் சிக்கன் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன், அதனால் நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இது வெந்துடும். நீங்கள் பிராய்லர் சிக்கனுக்கு பதிலாக நாட்டுக்கோழி கூட சேர்த்துக்கலாம். நாட்டுக்கோழி சேர்த்து பண்ணுறவங்க குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம், ஏன்னா அது வேகிறதுக்கு டைம் எடுக்கும் இல்லையா, அதனால தான். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். மிதமான சூட்டில் 5 நிமிஷத்துக்கு சிக்கன் கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், நமக்கு சிக்கன்லேருந்து நல்ல தண்ணியெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. சிக்கனும் ஓரளவு நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு சிக்கன் 70%க்கு நமக்கு வேகணும். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு மறுபடியும் 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வாசமாக இருக்குது, சிக்கனும் கொஞ்சம் வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு எல்லாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மறுபடியும் 4 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சு சிக்கனை வேக விடலாம். மிதமான சூட்லேயும் வச்சு வேக விடுங்க. இப்போ நமக்கு சிக்கன் ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் கொஞ்சம் புதினா இலை சேர்த்துருந்தோம். இப்போ மீதி இருக்கக்கூடிய புதினா இலையும் மல்லி இலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூடவே மிளகாய் பொடி, தனியாத்தூள், பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் நம்ம சேர்க்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம சிக்கன் வாஷ் பண்ணும்போது மஞ்சள் தூள் சேர்த்துருந்தோம் இல்லையா, அது மட்டுமே போதும். இப்போது நம்ம சேர்த்துருந்த மசாலாலாம் சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாவோட ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு சிக்கனை வேக விடலாம். நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட ஒரு பச்சை வாடை எல்லாம் போகணும். இப்போ பாருங்கள், மசாலாலாம் நல்லாவே வெந்துடுச்சு, சிக்கன் நல்லா ட்ரை ஆகிருச்சு. நமக்கு இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இருக்கணும். இப்போ நம்ம அளந்து எடுத்து வச்சுருந்த தண்ணியை சேர்த்துடலாம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி தான் சேர்த்துருக்குறேன். 1 ஆளாக்கு அரிசி எடுத்திங்கன்னா 2 ஆளாக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி நமக்கு நல்லா கொதிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம அரிசியை சேர்த்துக்கணும். அரிசி ஊற வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த பாஸ்மதி அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம், நம்ம அரிசியெல்லாம் உடஞ்சிடும். நல்லா ஊறிடுச்சு இல்லையா, அதனால் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம். மிதமான சூட்லேயே வச்சுட்டு நம்ம வேக விடலாம். 10 நிமிஷம் ஆகும். இடையில நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு சேர்த்துருந்த எண்ணெய் நெய் எல்லாமே மேலே தனியாக நிற்கி பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மறுபடியும் மூடி போட்டுருங்க. அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும், இல்லைன்னா நமக்கு பிரியாணி அடிபிடிச்சிரும்.
இப்போ தண்ணி கூட நல்லாவே நமக்கு கொஞ்சம் வத்திருச்சு, அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ நம்ம வாசத்துக்காக கொஞ்சமாக மல்லி இலை புதினா இலை தூவிக்கலாம். பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே வத்திருச்சு, கொஞ்சமாக தான் தண்ணி இருக்குது. இப்போ நம்ம வெயிட் வச்சிடலாம். நான் சப்பாத்தி கல்லும் பணியார கல்லும் ரெண்டுமே மேலே வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் இப்போ வச்சுக்கணும். வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு 4 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, வாசம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது. பாருங்கள் அரிசியுமே நல்லா தனித்தனியாக நமக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி டேஸ்டியான பிரியாணி செஞ்சு கொடுத்தா யார் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க, எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ இந்த டேஸ்டியான யம்மியான சிம்பிளான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பிரியாணினா கண்டிப்பாக நமக்கு ரைத்தாவோடு சேர்த்து வச்சு சாப்பிட்டா தானே ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க நம்ம ரைத்தா எப்படி பண்ணலான்ட்டு பார்த்துடலாம். ரைத்தா பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை வாசத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கொஞ்சமாக வெள்ளரிக்காய் அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், வெள்ளரிக்காய், மல்லி இலை, உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு இப்போ ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. நம்ம ரைத்தா ஊற்றி நம்ம பிரியாணி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ரைத்தாவோட பிரியாணியை சர்வ் பண்ண வேண்டியதுதான். இனிமே பாருங்கள் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரொம்ப சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் நம்ம தக்காளி சைக்கிளையே எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இந்த பிரியாணி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த குட்டி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.